சாஃப்ட்வேர் கோர்ஸ் நம்ம எடுக்கிறோம். சாஃப்ட்வேர் கோர்ஸ் உள்ள உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இல்ல இப்பதான் சாஃப்ட்வேருக்கு புதுசு இல்ல ஒரு பிகினர் ஸ்டேஜ்ல தான் இருக்கு, எனக்கு சாஃப்ட்வேர் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், எனக்கு எதுவுமே தெரியாது, பட் இருந்தாலும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா நீங்க சாஃப்ட்வேர் கோர்ஸ் எடுக்கலாம், ஈஸியா வந்து கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கோட் ஷேரிங் கோர்ஸும் சொல்லி தந்துட்டுருக்கோம். இது என்ன கோட் ஷேரிங் கோர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள், இங்க இருந்துட்டு அங்க தட்ஸ் மீஸ் நான் இங்க இருந்துட்டு அங்க அப்படின்னு சொன்னா புரியல, தட்ஸ் மீஸ் பாத்தீங்கன்னா இங்க இருந்துட்டு அங்க இருக்கிற மொபைல் வந்து அன்லாக் பண்ணி தரலாம். அது எப்படி பண்ணி தரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரே ஒரு லேப்டாப் அண்ட் ஒரு கேபிள் மட்டும் இருந்தா போதும் வித் இன்டர்நெட்டோட அவங்க போனை கனெக்ட் பண்ணிட்டு இங்க இருந்துட்டே பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல வந்து அன்லாக் பண்ணி தரலாம். அந்த கோர்ஸ்மே பாத்தீங்கன்னா நம்ம சொல்லி தந்துட்டுருக்கோம், அதுல விருப்பம் இருந்தாலும் தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண ஒரே ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான், உங்களுக்கு ஆல்ரெடி டாங்கல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? இதான் இதுல இருக்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். சாஃப்ட்வேர் கோர்ஸ்க்கு எந்த ஒரு கண்டிஷனுமே இல்ல, தாராளமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல, சாஃப்ட்வேர் கோர்ஸ் தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எத்திக் ஹேக்கிங், அதாவது உங்களுக்கு ஹேக்கிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தா எத்திக் ஹேக்கிங் கோர்ஸ் இருக்கு, நீங்க அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். ஹாய் காய்ஸ், நான் கணேஷ் பேசுறேன். இன்னைக்கு எரர்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன்னே சொல்லலாம். என்னோட ஆல் இன் ஒன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா மொபைலுமே ஃபிளாஷ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்கன்னா எஸ்பி டூல் ஒன்று யூஸ் பண்ணுவோம், இன்னொன்றுக்கு பாத்தீங்கன்னா கொஃபில் டூல் யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று பாத்தீங்கன்னா வேற ஒரு டூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வேற வேற டூல் வந்து யூஸ் பண்ணுவோம் ஃபிளாஷ் பண்ணுறது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எந்த மொபைல் இருந்தாலும் ஃபிளாஷ் பண்ணிக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டோக்கு நம்ம தனியாக வந்து எஸ்பி டூல் வந்து யூஸ் பண்ணுவோம், ஆனால் இதிலேயே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட இன்டாக்ஸ் இருக்கு, இன்ஃபினிக்ஸ் இருக்கு, ஹாவா இருக்கு, லினோவா இருக்கு, இல்லை என்கிட்ட பார்த்தீங்கன்னா நோக்கியா இருக்கு, இல்லை ஒன் பிளஸ் இருக்கு, ஓப்போ இருக்கு, விவோ இருக்கு, பேனாசோனிக் இருக்கு, அந்த மாதிரி இருந்தால் எல்லாத்துக்குமே இதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு உள்ள ஃபைல லோட் பண்ணிட்டு ஃபிளாஷ் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும், ஃபோன் வந்து ஃபிளாஷ் ஆயிடும். ஸோ ஒவ்வொன்றுமே தனித்தனியாக நம்ம வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும், அதாவது ஃபிளாஷ் டூல் வந்து டவுன்லோட் பண்ணணும் அவசியமே இல்லை. இந்த டூலையே வந்து நீங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட ஹாவாய் இருக்குன்னா ஹாவாய் மொபைல்ஸ் வந்து ஃபிளாஷ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பிராண்ட் வைஸ் கொடுத்துருக்கோம், குவால்காமா இல்ல மீடியடெக்கா சம்திங், உங்களுக்கு எந்த சிப் டைப்ஸோ அதை சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லை ஹாவாயில் அது வேற சிப் டைப்பா இருக்கு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. இல்ல ஃபாஸ்ட் மோட் மோட் அதாவது ஹாவேல பாத்தீங்கன்னா குவால்காமும் இருக்கு, கிரனும் இருக்கு, நெக்ஸ்ட் சிலிகானும் இருக்கு. ஸோ அதுல நீங்க எதுவோ பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஃபாஸ்ட் மோட்ல இப்போ ரெட்மில பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் மோட்ல தான் ஃபிளாஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை பாத்தீங்கன்னா இமேஜ் ஃபைல உள்ள லோட் பண்ணிட்டு நீங்க ஃபிளாஷ் பண்றதா இருந்தாலும் தாராளமா ஃபிளாஷ் பண்ணிக்கலாம். இல்ல எங்கிட்ட சாம்சங் இருக்கு அப்படின்னாலும் சாம்சங் நீங்க தாராளமா ஃபிளாஷ் பண்ணிக்கலாம். சம்டைம் சாம்சங் பாத்தீங்கன்னா பிட் எரர் அப்படின்னு வரும், ஸோ அந்த பிட் எரரை கூட நீங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம், ஸோ சரி பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லை இஎம்எம்சி பேஸ் பண்ணி நான் வந்து ஃபிளாஷ் பண்ண போனாலும் தாராளமா பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். அண்ட் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜி இப்போ வந்து நான் போனை ஓப்பன் பண்ணாமே இடிஎல் மோடுக்கு போனப்பேன், ஃபோன் வந்து ஃபாஸ்ட் மோட் மோட் இருக்கு, ஃபாஸ்ட் மோட் மோடு டூ நான் இடிஎல் மோடுக்கு ஜம்ப் ஆகணும் அப்படின்னு கேட்டாலும் தாராளமா பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது ஏடிபியில் ஏடிபி ரீபூட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லை பூட் லோடருக்கு போகிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை ஜி நான் ஏடிபிலேருந்து இடிஎல் மோடுக்கு போனாலும் போய்க்கலாம், இல்லை நான் ஏடிபிலேருந்து ரீகவரி மோடுக்கு போனாலும் போய்க்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான். இல்லை ஜி நான் வந்து இப்போ சாம்சங் மொபைல் வச்சிருக்கேன், சாம்சங் மொபைல் ஆன்ல வச்சிருக்கேன், அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் மோடுக்கு போகணும், நான் வந்து டவுன்லோட் மோட் வைக்கவே கூடாது, ஆன்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் டவுன்லோட் மோடுக்கு ஜம்ப் ஆகணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம். இல்லை ஃபாஸ்ட் மோட் மோட்லேருந்து ஓஎம்ஏ அன்லாக் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இடிஎல் மோடுக்கு நீங்கள் வந்து ஜம்ப் ஆகிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட் மோட் மோட்லேருந்து இடிஎல் மோடுக்கு ஜம்ப் ஆகிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண உங்களுக்கு என்ன ஜம்ப் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு கோனு கொடுத்தா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்தீங்கன்னா அந்த மோடுக்கு வந்து ஜம்ப் ஆகிடுங்க, ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப். ஸோ நீங்கள் என்ன பேக்கப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து பேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி ஹாவா ஏஎம்சி குவால்காம், ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க, ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து பேக்கப் எடுத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அன்லாக்லாம் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் குவால்காம் சிப் டைப்பாக இருக்குது அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம், நான் பேட்டர்ன் வந்து ரீட் பண்ணணும், எனக்கு வந்து உள்ள இருக்க டேட்டா எரேஸ் ஆகும், ஸோ பேட்டர்ன் நான் வந்து ரீட் பண்ணணும்னா ரீட் யூசர் பேட்டர்ன் கொடுக்கலாம், இல்லை ரீட் யூசர் இல்லை அவங்க பின் லாக் போட்டுருக்காங்க பின் லாக் பண்ணிக்கலாம், இல்லை பாஸ்வேர்டு போட்டுருக்காங்கன்னா பாஸ்வேர்டு பண்ணிக்கலாம். இல்லை நான் எல்லா லாக்குமே ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லா லாக்கையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃபேக்டர் ரிசெட் பண்ண போகிறதா இருந்தாலும் ஃபேக்டர் ரிசெட் பண்ணிக்கலாம். இல்லை நான் யூஸ் பண்ணுறது எம்ஐ ஃபோன் அப்படின்னா நீங்க என்கிரிப்ட் டேட்டா கொடுத்து கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். நெக்ஸ்ட் வந்து மீடியா டெக் சிப் டைப் எடுத்துக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து விவோ இருக்கு, விவோல வந்து நான் எஃப்ஆர்பி எடுக்கணும் இல்ல விவோ டெமோ எடுக்கணும்னா நீங்க இதையே யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து மாடல் வைஸ் கொடுத்துருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு 91i சம்திங் அதே மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன மாடல் எடுக்கணுமோ அந்த மாடலை கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹாவாய் மொபைல்ஸையும் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதுவும் சாம்சங்க்கும் சேம், சாம்சங்க்லாம் எஃப்ஆர்பி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோ டு ஜாப் அப்படின்னு கொடுத்து சாரி டூ ஜாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எஃப்ஆர்பி பைபாஸ் பண்ணுறதோ இல்லை ஸ்க்ரீன் லாக் எடுக்கிறதோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இஎம்எஸ் பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் தாராளமாக பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். நெக்ஸ்ட் வந்து ரிப்பேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் போர்ட் வந்து காமிக்கும். போர்ட் சப்போஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணி காமிக்கலாம், இங்கே வந்து ஒரு லிங்க்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணினா போதும் உங்களுக்கு வந்து போர்ட் வந்து காமிக்கும். தென் குவால்காமா இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், சாம்சங்காக இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாம்சங் மொபைல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு எரர் வரும், இந்த சாஃப்ட்வேர் ஆக்குபைடு இதை கரப்டட் அப்படின்னு சொல்லிட்டு இண்டோ கலரில் ஒரு ட்ரையாங்கிள் போட்டு எரர் அடிக்கும். ஸோ அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் பிக்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், டூ ஜாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சரியாக போயிடும், தட்ஸ் மீன்ஸ் அந்த எரர் வந்து சரியாகி ஃபோன் நார்மல் மோடுக்கு வந்துடும். இல்லை நான் ஃபோனை வந்து ரூட் பண்ண போகிறேன் அப்படினாலும் நீங்கள் தாராளமாக ரூட் பண்ணிக்கலாம், இதை கிளிக் பண்ணிக்கலாம், இதை கிளிக் பண்ணி இதுக்குள்ளே ஃபிம்மரை போட்டு டூ ஜாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபோன் வந்து ரூட் ஆகிடும். இல்லை இல்லை என் ஃபோன் வந்து கரெக்டாக ஆகிடுச்சு அதை நான் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், சாஃப்ட் பிக்ஸ்லேயே இருக்கட்டும், இதை வந்து ஜென்ரலில் கிளிக் பண்ணிவிட்டு டூ ஜாப்னு கொடுத்தீங்கன்னா சரியாகிடும். இல்லை இஎம்எஸ் பேஸ் பண்ணி பண்ண போகிறோம்னா தாராளமாக பண்ணிக்கலாம், உங்களோட இருக்கும். இப்போ நெட்ஒர்க் சைடில் வரலாம். இப்போ எனக்கு வந்து ஐஎம்
ஹெச்டிஎம்இ ஃபால்ட்டா இருக்கு, வைஃபை மேக் ஃபால்ட்டா இருக்கு அப்படின்னாலும் இதை நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சிம் வந்து எனேபிள் பண்ணணும், எனக்கு வந்து சிங்கிள் சிம் தான் காமிக்குது, டபுள் சிம் ஆனா நான் யூஸ் பண்றேன் அப்படின்னாலும் இதை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல டயக் மோட் எப்படி எனேபிள் பண்ணணும் சொல்லிட்டு அவங்களே வந்து கூடலாம் கொடுத்துருக்காங்க. சோ நீங்க அதை பேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுவே ஹாவாவே இருந்தா இதை நீங்க எடுத்துக்கலாம். சோ எல்லாத்துக்குமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்ல மீஸ்க்கு எடுத்துக்கலாம். இதை எடுக்கும்போது போர்டு இமேஜ், நெக்ஸ்ட் வந்து ஸ்பேர் இமேஜ், எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீ இதை தாராளமா பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இல்ல நிறைய ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, ஒன்னா யூஸ் பண்ணி பாருங்க. நான் இதுல வந்து அவ்வளவா யூஸ் பண்ணி பார்க்கல, சோ நீங்க யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும். சோ இதுலயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர்னு சொல்லிட்டு சிப் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க, டெஸ்ட் பாயிண்ட் எது எதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப எனக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு டெஸ்ட் பாயிண்ட் தெரியணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இப்ப ரெட்மில எடுத்துக்கலாம், ரெட்மில எடுத்து இப்ப எனக்கு வந்து எது எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா எம்ஐ 9 எடுத்துனா அதோட டெஸ்ட் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு இதுல வந்து காமிக்கும். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பாயிண்ட் தெரியலனா கூட நீங்க இதை யூஸ் பண்ணி டெஸ்ட் பாயிண்ட் எல்லாம் பாத்துக்கலாம். இப்போ ஓப்போ எடுத்துக்கிறேன், ஓப்போட F9 எடுத்துக்கலாம். ஓகே, ஓப்போட F9 பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டெஸ்ட் பாயிண்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் டெஸ்ட் பாயிண்ட் பண்றது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஸோ இவ்வளவு தாங்க இது, ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது சிப் இன்ஃபர்மேஷன் வேணாலும் நீங்க தாராளமா எந்தெந்த சிப் சைட்டோட இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சிப் சைட்டோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அழகா ரீட் பண்ணி அதுவே காமிச்சிடும். இல்ல டிவைஸோட இன்ஃபர்மேஷன் வேணா அப்படின்னு கிளிக் பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு வர ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணுறது. இப்போ ஃபாஸ்ட் மோட்ல இருந்து இடிஎல் மோடு, இல்லை ஆன் மோட்ல இருந்து எம்டிபி மோட்ல இருந்து டவுன்லோட் மோட், அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து மொபைல் ரிலேட்டடாக ஃபிளாஷ் பண்ண போனா ஃபிளாஷ் பண்ணிக்கலாம், பேக்கப் பண்ண போனா பேக்கப் பண்ணலாம், அன்லாக் பண்ண போறேன் அதை ஸ்கிரீன் அன்லாக் பண்ண போறாங்கன்னா அன்லாக் கொடுத்து ரெட் பண்ணிக்கலாம். இல்லை ஐஎம்ஐ நம்பர் ரிலேட்டடாக இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வந்து நான் வேற எதனோ பண்ண போறேன் அப்படின்னா ரூட் பண்ண போறேன் அதனால நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ உங்களோட விருப்பம். இல்ல ஈடியல் பாயிண்ட் டெஸ்ட் பாயிண்ட் எல்லாம் பார்க்க போறேன் அப்படின்னா இதை வச்சு நீங்க பாத்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டூல். சோ இதை எப்படி வந்து நம்ம கிராக் பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு இப்ப சொல்லித்தரேன். ஓகே காய்ஸ், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ண, அதாவது டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தரேன், அதில் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபைல் இருக்கும், இதை ரைட் கிளிக் பண்ணிக்கங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா எக்ஸ்ட்ராக் டூ அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ராக் ஆகும், அது வரைக்கும் கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ணலாம். அதை எப்படி கிராக் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஆல்ரெடி அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எம்சிடி டூல்னா என்ன, அதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மோஸ்ட்லி ஹாவாய் மொபைல்ஸ்லாம் அதை தாராளமாக எடுத்துக்கலாம், ஏன்னா ஹாவாய் மொபைலாம் எடுக்க நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் எஃப்ஆர்க்கெலாம். ஸோ அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இதை அப்படியே இன்னும் கொஞ்சம் கர்சரை மேலே தூக்கலாம், இங்கே தான் இங்கேயும் எக்ஸ்ட்ராக் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் MCT ஐயா, ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, இந்த இடத்துல எக்ஸ்ட்ராக் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸ்ட்ராக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா EX ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஒரு டேப் பண்ணிக்கோங்க. ஒரு டேப் பண்ணனே இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இதில் என்ன பண்ணிங்கனா அசப்ட் அப்படின்னு கொடுத்துருங்க, அக்ரிமெண்ட் வந்து அசப்ட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ண போனால் ரீட் பண்ணிக்கோங்க, நம்ம யூஸ் பண்ணுற கிராக் தான். ஸோ ரீட் பண்ணலாம் அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். எந்த இடத்துல சேவ் பண்ணட்டும் கேட்குது, நான் என்ன பண்ணுறேன் ஜியில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஜி அப்படின்னு கொடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறதே கொடுத்துருக்குங்க. ஸோ தென் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துங்க. டிஃபால்ட்டாக என்ன செலக்டில் இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும், அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துருக்குங்க. ஸோ இது கம்ப்ளீட் ஆகட்டும். இது கம்ப்ளீட் ஆகிறதுக்காட்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது என்ன பண்ணலாம் எக்ஸ்ட்ராக் அப்படின்னு கொடுத்துன்னா எக்ஸ்ட்ராக் ஆகிடுச்சு. ஸோ கீழே இதை வந்து இதை கேன்சல் பண்ணிக்கலாம், ஏன்னா இங்கே தான் நம்ம இன்ஸ்டால்னு கொடுத்தாச்சு இல்லை. ஸோ அது இன்ஸ்டால் ஆனால் ஒன்று இன்ஸ்டால் ஆனால் போதும். ஸோ இது கம்ப்ளீட் ஆகட்டும். ஜஸ்ட் என்ன பண்ணால் ஒரு ரீஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணால் கொஞ்சம் வேகமாக வந்து இன்ஸ்டால் ஆகும்ல. ஸோ அதனால் ஸோ அது இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், இந்த ஃபோல்டருக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லோடர்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதையும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண இதேமாதிரி மூணு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா லோடர் அப்படின்னு இருக்குது, அதாவது இந்த மாதிரி இஎக்ஸி ஃபைல் இருக்கும், அந்த ஃபைல் நம்ம கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகாது, ஏன்னா அது ஒரிஜினல் ஃபைல். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபேக் ஃபைல், அதாவது ஃபேக் லோடரை வந்து வச்சிருப்போம். ஸோ இந்த லோடரை தான் நம்ம ரன் பண்ணணும். ஓகேவா, இதை வந்து ரன் பண்ணக்கூடாது. இந்த லோடரை வந்து ரெட் அட்மினில் கொடுத்து ரன் பண்ணணும். அது இப்போ பண்ணக்கூடாது, அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இது எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் எப்படி ரன் பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா காப்பி மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் காப்பி அப்படின்னு கொடுத்துக்கிறேன், கொடுத்துட்டு பேக் வந்துக்கிறேன். ஸோ டோட்டலாக ஃபுல்லாக பேக்கில் வந்துட்டேன். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, போன வீடியோ ஒன்று போட்டுருந்தேன், தட்ஸ் மீன்ஸ் அந்த வீடியோ கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. இந்த மைஸ்டரிஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்தேன், அந்த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு எல்லோரும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா அதான் யூஸ் பண்ணுறேன். நான் உங்களுக்கு கொடுக்குற கிராக் எல்லாமே என்னோட கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிட்டு செக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நான் கிராக்கே வந்து ப்ரொவைட் பண்ணேன். நான் அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியெல்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், ஒர்க் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா ஒர்க் ஆகாத பொறுத்து வேஸ்ட்டு தானே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற அதான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பேன், சாம்சங் டூல் வந்து ப்ரோ கொடுத்துருப்பேன். ஸோ அதான் நானும் யூஸ் பண்ணுறேன். அது மைஸ்டரிஸ் கொடுத்துருப்பேன், அதுவும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர், அதாவது டெஸ்ட் பண்ணிட்டு கொடுக்குறேன் உங்ககிட்ட. ஏன்னா அதில் வைரஸ் எதுவும் இருந்துடக்கூடாது, உங்கள் கம்ப்யூட்டர் எதுவும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது, நெக்ஸ்ட் அது மாதிரி ரிஸ்க்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால் நான் செக் பண்ணிவிட்டு என்னோட கம்ப்யூட்டர் எந்த ஆபத்தும் இல்லை, எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இந்த சாஃப்ட்வேர் அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். இல்லை நான் அப்லோட் பண்ண மாட்டேன்.
அதே மாதிரி எல்லாருமே போர்ட் ஷேரிங் எடுத்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த மாதிரி இதுவெல்லாம் கிராக் வந்து நான் கொடுத்துருப்பேன், யூஎஸ்பி கிராக்ட் எப்படி கிராக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். ஸோ அதை நானும் யூஸ் பண்றேன். ஸோ உங்களுக்கு என்ன கிராக் தரணும் அதை நான் யூஸ் பண்றேன். ஸோ கிராக்ல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா 100% வந்து கிராக்க நம்ப முடியாது. சம்டைம்ஸ் ஓப்பன் பண்ணும்போது என்னன்னா எரர் அடிக்கும், இல்ல ஆன்டிவைரஸ் வந்து எனேபிள் இருந்துச்சுன்னா அதுல இருக்க முக்கியமான ஒரு ஃபைலோ இல்ல மெயின் ஃபைலோ டெலிட் ஆயிடுச்சுன்னா கரெக்ட் ஆயிடும். சம் விண்டோஸ் வந்து சப்போர்ட் ஆகும். சிலர் பாத்தீங்கன்னா 32 பிட் வச்சிருப்பீங்க, சில 64 பிட் வச்சிருப்பீங்க. ஸோ பிட் ரேஞ்ச் சேஞ்ச் ஆகும் போது இப்போ 64 சாஃப்ட்வேர் போய் 32 பிட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். அப்ப எனக்கு ஓப்பன் ஆகல வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் வந்து உங்களுக்கு வந்து கிராக் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாமல் சொல்ல முடியும். ஆனால் நான் வந்து உங்கள் கண் எதிர்க்கில் தான் செக் பண்ணி பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண வச்சு தான் உங்களுக்கு வந்து நான் அப்லோடே பண்ணுறேன். அது உங்களுக்கே நல்லா தெரியும். நிறைய பேர் ஒர்க் ஆகுன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு என்னன்னா ஆன்டிவைரஸ் வந்து டிசேபிள் பண்ணியிருக்க மாட்டாங்க. டிஃபால்ட்டாகவே நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஒரு ஆன்டிவைரஸ் இருக்கும், டெஃபெண்டர் அப்படின்னு. ஸோ அதை வந்து ரியல் டைம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு இருக்கும். அந்த ரியல் டைம் ப்ரொடக்ஷன் வந்து நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஓப்பன் ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு எரர் வரும். என்னென்னா ஆக்டிவேட் வித் யூஎஸ்சி டிசபிள் அப்படின்னு கேட்கும். அதாவது என்ன இதில் சொல்கிறாங்க, அதாவது லைசன்ஸ் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த பார்ட்டை வந்து இதில் டிசபிள் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. ஆமாம், எதுக்கு அதை டிசபிள் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா நம்மகிட்ட ஆக்டிவேஷன் எதுவுமே கிடையாதுல. ஸோ ஆக்டிவேஷன் வந்து டிசபிளில் தான் வைக்கணும். அப்படி வச்சாதான் நம்மகிட்ட எந்த ஒரு பாஸ்வேர்டோ இல்லை யூசர் நேமோ இல்லை டாங்களோ கேட்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை ட்ரெயின் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க, டிசபிள் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஆப்ஷனே கேட்காத மாதிரி பண்ணியிருக்காங்க, நம்ம கிராக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணால் ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணுவான்னு கேட்குது. இப்போதையும் நான் எதுவும் ரீஸ்டார்ட் பண்ண போகிறதுல ஸோ நோன்னு கொடுத்து ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணால் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணால் ஜஸ்ட் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து காப்பி அப்படின்னு பண்ணணும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல போய் லோடர்க்குள்ள போனீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. அதை என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அப்படி காப்பி அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்க்டாப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணோன்னே இல்லை என்ன வந்துச்சா எதுவும் வரலையா. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், பிசியில் போகலாம். எந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணணும்னு கொடுத்தோம், நான் வந்து ஜியில் கொடுத்தேன், உங்களுக்கு வந்து சியில் இருக்கும். ஓகேவா, ஸோ நான் ஜியில் கொடுத்தனா ஜியை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்குறேன், எம்சிடி அப்படின்னு. ஸோ எம்சிடி அப்படின்னு ஒன்று இல்லையே எக்கானமி. ஸோ மை ஸ்டடிஸ் இதோ இருக்குது பாருங்கள், எம்சிடி அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் உள்ளே வந்து ஃபோல்டர் எதுவும் இல்லை, எம்டியாக தான் இருக்குது. ஸோ பைக் செக், மை ஸ்டடிஸ், மைதான், எஸ்டிகார், ஐ திங்க் என்ன ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீல வந்து ஒரு வேலை சேவ் ஆகிடுச்சு அப்படின்னு தெரியல. ஸோ சீல வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரோக்ராம் ஃபைலில் ஃப்ரண்ட்லேயே பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது எம்சிடி அப்படின்னு, இதை கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்தா இந்த இடத்துல அதாவது நான் ஜி தான் கொடுத்தேன், அது பார்த்தீங்கன்னா சீல போய் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன தான் ஜியில் கொடுத்தேன், சீல தான் போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ சீல பார்த்தீங்கன்னா எம்சிடி அப்படின்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி ஸ்க்ரல் பண்ணிட்டே வரலாம். ஸ்க்ரல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது, தெரிதான். இதில் வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் அப்படியே பேஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. இதில் வந்து ரீப்ளேஸ் பண்ணவா அப்படின்னு கேட்கும். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ்னு கொடுத்துருங்க. கொடுத்துனே பார்த்தீங்கன்னா உள்ள லோட் ஆகிடும். ஸோ நம்ம பேஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் காமிக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த லோடர் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, இதை கிளிக் பண்ணிட்டு ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரீஃப்ரெஷ் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோடருக்கு பார்த்தீங்களா இதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க. ரன் அட்மின் இருக்கா, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி லோட் ஆகும் கொஞ்சம். அப்படியே ஒரு ரீஃப்ரெஷ் கொடுத்துக்கலாம். எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஸோ அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இந்த வாட்டி இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அகைன் ஒரு ரீஃப்ரெஷ் கொடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் ஆக கொஞ்சம் கிராக் வந்து லேட் ஆகும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எம்சிடி டாங்கிள் அப்படின்னு காமிக்குதா உங்களுக்கு, ஒரு எல்ஏ சிம்பிள் போட்டு பார்த்தீங்கன்னா எம்சிடி டாங்கிள் அப்படின்னு காமிக்குது. அப்படின்னா என்னாக டாங்கல் வந்து ஓப்பனிங் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ அகைன் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஸோ டாங்களோட லோகோ வந்துச்சு, பட் எனக்கு இன்னும் ஓப்பனிங் வரல. ஸோ வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு, ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ண இது எந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருந்து சீல சம்திங் நீங்கள் எதில் கொடுக்குறீங்களோ உங்களுக்கும் சீலை தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அதை போய் நம்ம என்ன பண்ணுவோம், எம்சிடியை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணனதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம காப்பி பண்ண கிராக்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த 3 ஃபைல் கிராக் இருந்ததில் அதை காப்பி பண்ணேன்.
காப்பி பண்ணி அந்த ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்ன்னு கொடுத்தேன். பேஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு சின்னதாக ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணேன். ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த லோடர் மேலே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரன் அண்ட் மின் கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ரன் அண்ட் மின் கொடுத்து ஓப்பன் ஆகலாம், ஓப்பன் கொடுத்து பாருங்கள். ரெண்டுத்தில் எதனா ஒன்று கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓப்பன் ஆகும். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுது ஓப்பன் ஆகும், அந்த எலை சிம்பிள் வந்து அதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தரமாக பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தால் நீங்கள் பண்ண வேண்டிய வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மக்கள் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அதை வந்து ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேது, நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணால் என்ன பண்ணுறதுங்கிறீங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மட்டும் போதாது, அதில் வந்து ஆல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் தான் நான் அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் அதாவது நியூ அப்டேட் கொடுத்தேன் அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். So thanks for watching. Next video la paakalam. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.